Hi friends, welcome back to channel Vino's Kitchen. In this video, we will see a healthy gravy recipe. கருப்பு கொண்டக்கடலை கிரேவி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வினோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோடய எல்லா வீடியோஸையுமே பாருங்கள். வாங்க இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பளவு கருப்பு கொண்டக்கடலையை நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிறேன். இதோட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வந்து தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மூடி போட்டு மூடி ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை தண்ணியோடு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். இதோட கடுகு ஜீரகம் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகும் 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவை எப்பயுமே நம்ம எண்ணெயிலே சேர்த்து வதக்கிட்டு கிரேவி பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த மசாலாவோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு ஆனியனே தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ இதோட நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு வந்து ஆனியனே தேவையில்லைங்க, ரொம்பவே ஈஸி. தக்காளி மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அதை 2-3 வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு அதை உடச்சி விட்டுக்கோங்க. இப்போது கிரேவியோட கன்சிஸ்டன்சியை மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்கனவே வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம். நான் 1 சேர்க்குறேங்க, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து சேர்க்கும் போதே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. கிரேவி வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த கொண்டக்கடலையில் வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஈவினிங் டைமில் சுண்டலாக செஞ்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்திங்க இந்த கருப்பு கொண்டக்கடலை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா டேஸ்ட்டாக கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான கொண்டக்கடலை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியோட இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுக்கும்போது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும், அதிக நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கிரேவி அடிக்கடி பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த கொண்டக்கடலை கிரேவி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.